நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயிரதனை எத்திசயம் புரிவோ நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயிரதனை எத்திசயம் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயிரதனை எத்திசயம் புரிவோம் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். எம்மை அனுதினமும் காத்து வழி நடத்தும் தேவன் நீர், தூங்கும் பொழுதும் பகல் முழுவதும் எம்மோடு துணையாக இருந்து எம்மை வழிநடத்தும் தேவன் நீர். ஏதோ இந்த நற்கருணை பிரசன்னத்தில் உம்மோடு இணைந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து எம்மையே உமக்கு அர்ப்பணித்து சுபித்து கொண்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். அன்பு தேவனே, எம்மை வழிநடத்தும் எம்மை ஆசீர்வதியும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நீர் ஆசீர்வதித்தரிடும். போகும் பொழுதும் வரும் பொழுதும் முன்பாகவும் பின்பாகவும் வளமாகவும் இடமாகவும் எம்மை காத்திரடும். எந்த ஆபத்தும் பொல்லாப்பும் தீங்கும் தீவினையும் எம்மை நெருங்காமல் பார்த்துக்கொள்ளும். நல்ல உடல் சுகத்தோடு எம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தியருளும் தேவனே. அன்பான ஆண்டவரே, இதோ உம்மிடம் எம்மை அர்ப்பணித்து செபிக்கிறோம், எம்மை ஏற்று வழிநடத்தியருளும். உம்முடைய ஆவியை, உம்முடைய தூய ஆவியை மீது பொழிந்து எம்மை வழிநடத்தி காத்திருளும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன் இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும், என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திடத்தூண்டும், என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் நிறைவா, உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றே இறைவா, ஆராதனை செய்கின்றே. நற்கருணை நாதரிடம் நம்மை முழுமையாக கையளித்து அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய உணர்ந்திருப்பை உணர்ந்து கொள்வோம். இதோ நம் முன்பாக உண்மையிலே ஆண்டவர் வீற்றிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்.
நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற விதமான நம்பிக்கையில் விசுவாசத்தில் அவரிடம் நம்மை கையளித்து ஜெபிப்போம். மனிதனை ஹரி
मरीवर वणद मीपी पलने इटवल तुतार आजिशो अड़ अड़
பணித்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவி நிழலிடவே இகமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார் அன்பில் பணித்தார் அவர் பணிதனை தொடர்ந்திடவே தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலியிலே பின்வரும் கருத்துகளுக்காக செபிப்போம். ரால்ஸ்டன் தன்னுடைய 8வது ஆண்டு பிறந்த நாளை சிறப்பிக்கும் இந்த நாளிலே கல்வி ஞானம் தெய்வ பக்தி வேண்டியும் நல்ல எதிர்காலத்தை இறைவன் கொடுக்க வேண்டியும் ரால்ஸ்டன் அவருடைய பெற்றோர் உடன்பிறப்பை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டியும் செபிக்கிறார்கள். இந்த சிறுவனை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டுவோம். குஹிடெக் டூலிங் நிறுவனத்தினர் தொடர்ந்து தன்னுடைய தொழிலகத்தை இறைவன் ஆசிர்வதிக்க வேண்டி செபிக்கிறார்கள். தொழிலகத்தை இறைவன் ஆசிர்வதிக்கவும் தொடர்ந்து வழிநடத்தவும் செபிப்போம். ஆன்மையிலை பாருதலுக்காக மறித்த குணம்மாள் ஏ ஸ்டெல்லா மேரி ஆன்மாக்களுக்காகவும் அருத்தந்தை ஒய் ஜே பிரசாத் இக்னேஷியஸ் அவருடைய 30வது நாள் நினைவிலே அவருடைய ஆன்மாவிற்காகவும் கரசல சிஜே அகஸ்டின் ஆன்மாவிற்காகவும் அருத்தந்தை எஸ் ஜே அந்தோனிசாமி பி ஜே ஹென்றி ஆன்மாக்களுக்காகவும் தரிகோபுல எலிசபெத் ஆன்மாவிற்காகவும் கட்டார் ரிச்சர்ட் ஆன்மாவிற்காகவும் எஸ் பி லாரன்ஸ் ஆன்மாவிற்காகவும் செபிக்கிறார்கள். மேற்கூறிய ஆன்மாக்களுடைய பாவங்களை மன்னித்து இறைவன் பேரின்பு ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள செபிப்போம். திருப்பலி தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவேன் ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதவரையாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாக ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவனமைதியாக வைத்து பாவங்களை மன்னித்து நமக்கு நிறைவான நித்திய வாழ்வை அளிப்பாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே ஒன்றாடுவமாக இறைவாம் வீழ்ச்சி விட்டு விலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்து
நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உவோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாய் வருவார். இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 49, இறை திருவசனங்கள் 29-32 முடிய அதிகாரம் 50, இறை திருவசனங்கள் 15-26 முடிய. அந்நாட்களில் யாக்கோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் தந்தை இனத்தோடு சேர்க்கப்பட இருக்கிறேன். என்னை என் தந்தையுடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பெலாவில் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்துக்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்டவை. யாக்கோப்பு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு வழங்க முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்து விட்டதை கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்போது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர், உம் தந்தை இறப்பதற்கு முன் உம் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு செல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகி எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்த போது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரும் அழுது அவர் முன் தாள் பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம். உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரியின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேலை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்புக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு, கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார்,
அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110 வயதில் இறந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள். அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள். ஆண்டவரின் தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. பல்லவி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. உங்கள் மீது வசை கோரும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். கடவுளின் மாட்சி மிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒன்று விரங்களோடு இரு பரக துயமத்தையும் எழுதிய வருஷத்தனர் செய்திலிருந்து வாசகம். மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 24-33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயில்செபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரைக்குறைவாக பேச மாட்டார்களா? எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைத்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொன்னதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்தில் இருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம்.
ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையிலும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, இறையும் நேசு கிறிஸ்து இன்றைக்கு இரண்டு மூன்று தடவை அஞ்ச வேண்டார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். தம்முடைய சீடர்களை அஞ்ச வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகிறார். லோயலா இன்னாசியார் அவ்வப்போது சவேரியாரை சந்தித்த பொழுது இதே வார்த்தைகளை சொல்லிதான், உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை செய்ய முடியும், ஆன்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று அவ்வப்போது சொல்லிய வார்த்தை புனித சவேரியாரை இந்தியாவிற்கு அனுப்பி மறைசாட்சியாக மறிக்க செய்தது. ஏன்? மரிய குரட்சி புனிதையை கொல்லச் செல்லும் பொழுது என்னுடைய உடலை நீ கொன்றுவிடலாம், ஆனால் என்னுடைய ஆன்மாவை உன்னால் எதுவும் செய்ய இயலாது என்று சொல்லி ஒரு வீர மங்கையாக அஞ்சாமல் தன்னுடைய ஆன்மாவை காத்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவர் கூறுவது அஞ்ச வேண்டாம், அஞ்சாதிருங்கள் என்று அழைப்பு விடுப்பது. இன்றைக்கு உலகத்தில் எதற்கு அஞ்ச வேண்டுமோ, எதற்கு பயப்பட வேண்டுமோ, அந்த பயமும் அந்த அச்சமும் இல்லாமல் இருக்கிறார்கள். எதற்கு பயம் கொள்ளக்கூடாதோ அதற்கு பயம் கொள்கிறார்கள். அதைத்தான் தெளிவாக சொல்கிறார், அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள், நீங்கள் சிட்டுக்குருவிகளிடம் மேலானவர்கள், நான் உங்களை பார்த்துக் கொள்வேன். உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சுங்கள், ஆனால் ஆன்மாவையும் உடலையும் சேர்த்து உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்சாதீர்கள், ஆனால் ஆன்மாவையும் உடலையும் சேர்த்து கொள்பவர்களுக்கு அஞ்சுங்கள். ஆனால் இன்றைக்கு இதற்கு எதிராகத்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடலை கொள்பவர்களுக்கு அஞ்சுகிறார்கள், ஆன்மாவை கொள்பவர்களுக்கு அஞ்சவில்லை. ஏனென்றால் உடலை கொன்று விடுவார்கள், நம்மை அழித்து விடுவார்கள் என்ற அச்சம் இருந்தாலும் தன்னுடைய ஆன்மா, தன்னுடைய மனச்சாட்சி கடவுளுக்கு உகந்த விழிமியங்களிலிருந்து தவறி வாழும் பொழுது, தவறி வழி நடத்தும் பொழுது அதை பற்றி கவலை கிடையாது. இன்றைக்கு உடலை காத்துக்கொள்ள விரும்புகிறார்களே தவிர ஆன்மாவை காத்துக்கொள்ள விரும்பவில்லை. பலரும் இப்படித்தான் மக்களையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உடலை காத்துக்கொள்ளுங்கள். உடல் நாம் வாழும் பொழுது அதற்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படியாவது எந்த விதத்திலாவது சம்பாதித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஆன்மாவை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொல்கின்ற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது. பல புனிதர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அகஸ்டினார் முதற்கொண்டு யாரெல்லாம் பாவத்தில் இருந்து மீண்டு வந்து இறைவனுடைய புனிதர்களாக ஆனார்களோ அவர்கள் எல்லாம் பாவத்தில் இருந்த பொழுது உடலை காத்து கொண்டார்கள், ஆன்மாவை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு சமயம் வந்தது, உடல் ஒன்றுமில்லை, ஆன்மா கடவுளுடைய விழுமியங்கள், இதை நாம் பின்பற்றும் பொழுதுதான் உடலும் ஆன்மாவும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று உணர்ந்தார்கள். உடலை பொருட்படுத்தாது ஆன்மாவை காத்து கொள்ள விழைந்தார்கள். அதனால் தான் மிகப்பெரிய புனிதர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது உடலை மட்டும் பாதுகாத்துக் கொள்வது அல்ல. அது இன்றைக்கு இந்த உலகம் செய்து கொண்டிருக்கிறது. ஆன்மாவை பற்றி கவலைப்படாமல் உடலையும் ஆன்மாவையும் சேர்த்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதற்காக அஞ்சுங்கள். உங்களுடைய ஆன்மாவுக்கு எதிராக அல்லது உங்களுடைய ஆன்மா தீய வழியில் செல்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதற்காக அஞ்சுங்கள். மற்ற எதற்கும் அஞ்ச வேண்டாம். நான் இருக்கிறேன், நான் உங்களை காத்துக்கொள்வேன், உங்களுடைய தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி தெளிவாக தன்னுடைய உடனிருப்பை நமக்கு இறைவன் கொடுக்கிறார். சிந்திப்போம், ஆன்மாவை காத்துக்கொள்வோம். ஆமேன்.
மகனே காணிக்கையா தந்தா நீதானே காணிக்கை தந்தா கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே சகோதரமே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி இறைவனுக்கு ஏற்புடையதாகபடி செபியுங்கள் மோட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக விண்டக வாழ்வுக்கு உரிய நச்சையில் புரிவதில் நாங்கள் நலுக்களால் முன்னேறி செல்ல எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் நவீனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரை தூயவரான தந்தை என்று வாழும் இல்லாமல் இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்களுக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலமாகும் வார்த்தையான அவருடைய அனைத்தையும் படைத்தேன் அவரை மீட்பராக மீனேற்றவராக எங்களுக்கு அனுப்பினர் இரவு தூயாவியினால் உடல் எடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார் அவர் மது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் ஆகவே தூதருடைய இணைந்து என்றென்றும் புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை இணைத்திற்கு மூற்று ஆகவே இப்படி ஆவியை பிழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் அன்பு சீடர்களுக்கு அளித்திருமகனே சுக்கிரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் அன்பு சீடர்களுக்கு அளித்திருமகனை சுக்கிரியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என்னனை வாங்கச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைவருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தை மீட்பளிக்க கிணத்தை முகப்பு கொடுக்கிறோம் முதல் முன் ஒழியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேனே கண்ணடி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் பிரத்தத்தில் பங்குகளும் எங்களை தூயாவை அன்று சேர்க்க வேண்டும் என தலைமையுடன் வேண்டுகிறோம் ஆண்டவரை உலகெங்கு பரவியிருக்கும் இந்த திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் திரு அவை உடனே திருத்தந்தை பிரான்சிஸ் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி எல்லா திருநிலை அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும் ஆண்டவரே நீர் இவ்வுலகத்திலிருந்து முடம் அழைத்து கொண்ட
எம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் தந்தை அருள் தந்தை எம்முடைய மண்ணின் மைந்தர் வைஜே பிரசாத் இக்னேஷியஸ் இன்றைக்கு 30வது நாள் நினைவுள்ளி இவருடைய ஆன்மாவை நினைவு கூறுகின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தலிடம். மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தீழ் கொண்டிருக்கும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து மொத்த திருமுக வழியினுடைய ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வளவு முக்குந்தவராய் இருந்த புனிதராக என்னவரிடம் சிறப்பாக எம்முடைய கீழச்சேரியின் அன்னை இறைவழிய தாட்டிப்பத்திரி ஞானமா ஆக அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து வருமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவருடைய இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. வீட்டரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நம் அனைவருமே துணி திரை பக்தியோடு செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் துயர் என போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுண்டினரிடம் உதவியார் பாவத்திலிருந்து இப்பொழுது விடுதலை வெற்றி யாதொரு கிழக்கும் நலமாயிருப்போமாக. எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என்னுடைய அமைதி சமாதானத்தை இறக்கத்தை பரிவு உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்துதலுக்கு மழிந்திர. என்னுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்களை பாராமல் முத்திருவின் விசுவாசத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி முற்றுமை இறக்கத்தையும் பரிவையும் சமாதானத்தையும் நோயில்லாத வாழ்வையும் தந்தரெழுத்திரும் கொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறி விருந்து கழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர் உடலும் ரத்தம் காத்து நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வில் நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வில் நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே நீ இன்றி நான் இல்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
இந்நாள் முழுவதும் இறை ஆசீர்வாதம் உங்களோடு. God bless. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கிடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கிடைகளை நாங்கள் என்று பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பள்ளி நிறைவுற்றது.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.